ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நிகழ்ச்சிகளை இசை கடமை. ஸோ விடுபடம் அழைக்கும் மூலமாக நடிகை சிலக்ஸ் அமைதி உடல் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கான அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அதை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தெரிஞ்சுக்கணும், வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. இதே மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாங்க வீடியோக்கு போயிடலாம். ஓகே, ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கான ரிசல்ட் அக்டோபர் 31க்குள்ள அக்டோபர் மாதம் வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அப்டேட். இப்போ புதுசாக வந்த அப்டேட் என்னன்னா, அக்டோபர் 28ஆம் தேதி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் ரிலீஸ் பண்றதை பத்தி ஒரு டிஸ்கஷன் ஆலோசனை நடத்த போறதா டிஎன்பிசி தரப்புல இருந்து நமக்கு ஒரு அப்டேட் வந்தது. அதுவும் உங்களுக்கு தெரியும், கரெக்டா, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போ 28ஆம் தேதி அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, திங்கட்கிழமை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா ரிசல்ட் நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம், அதை தான் நான் சொல்ல போறேன். ஓகேவா, சோ பாக்கலாம் என்னன்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 28 திங்கட்கிழமை, இப்போ என்னன்னா திங்கட்கிழமை ஒர்க்கிங் டே தான், செவ்வாய்க்கிழமை 29 ஒர்க்கிங் டே, புதன்கிழமை 30 ஒர்க்கிங் டே, 31ஆம் தேதி தீபாவளி. ஓகே, 31ஆம் தேதி தீபாவளி, மேக்ஸிமம் 31ஆம் தேதி ரிசல்ட் வராது, ஒரு 99% 31ஆம் தேதி யாருக்காமல் ரிசல்ட் வரவே வாய்ப்பே இல்லை. ஓகே, ஆனால் எப்போவுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி ரிசல்ட் விட்டுருவாங்க. எப்போவுமே இந்த மாதிரி நடக்கும், ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அதுக்கு மாதிரி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ எல்லா லாஜிக்கலையும் யோசிச்சு பார்க்குறப்ப, ஸோ ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 28ஆம் தேதி திங்கட்கிழமை சாயங்காலத்துல இருந்து, ஓகேவா, 30ஆம் தேதி புதன்கிழமை சாயங்காலத்துக்குள்ள ரிசல்ட் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். திங்கட்கிழமை நல்லா புரிஞ்சுக்கோ, அக்டோபர் 28ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்து செவ்வாய் புதன் அக்டோபர் 30ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ள எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபபிளா செவ்வாய்க்கிழமை வர வாய்ப்பு இருக்கு, மோஸ்ட் ப்ராபபிளி, சரிங்களா. ஸோ நம்ம செவ்வாய்க்கிழமை ஒரு ரிசல்ட் டேவா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கிழமை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, நான் சொல்றது அக்டோபர் 29ஆம் தேதி. ஸோ செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும், கண்டிப்பாக தீபாவளிக்கு மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ரிசல்ட்டு பாசிட்டிவாக வரவங்களுக்கு தீபாவளி சரவெடியாக இருக்க போகுது. ஓகே, ஸோ ஒரு மாதிரி ஏதாவது சொதப்பிச்சு அப்படின்னா தீபாவளி கொஞ்சம் ஒரு மாதிரி சேடாக தான் இருக்கும், நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 2025 ஆனுவல் பிளான் கொடுத்துட்டாங்க. எப்பவுமே டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணதை முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குரூப் ஃபோர், குரூப் டூ, குரூப் ஒன் எல்லாமே 2025 திரும்ப இருக்கு, சரிங்களா. ஸோ அதனால் நம்ம அதுக்கு ஃபுல் ஃபோக்கஸாக இறங்கிக்கலாம், எதா இருந்தாலும் 29ஆம் தேதி அந்த டைமில் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ சொல்ல அப்படின்னு தான் வந்தோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.